ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்யூட் ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி ஒரு சாஃப்டான இடியாப்பம், அது கூட கடலைக்கறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. அதை எப்படி செய்யலாங்க வாங்க பார்க்கலாம். வெள்ளை கொண்ட கடலையாக 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதை குக்கரில் சேர்த்துட்டு இப்போ நம்ம அதை அவிக்க போகிறோம். ஒரு 4 விசிலுக்கு அது இருக்கட்டும். இப்போ நம்ம இடியாப்பத்தை பண்ணிடலாம். அதுக்கு இடியாப்பத்துக்கு 1.5 கப்பு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சுடு தண்ணியை ஊற்றி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். நாங்கள் வந்து 1.5 கப் அரிசி மாவு சேர்த்ததில் எங்களுக்கு வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுச்சு. 1.5 கப் அளவு அரிசி மாவு எடுத்தால் 2.5 லிருந்து 3 கப் அளவு வரைக்கும் தண்ணி தேவைப்படும். ஏன்னா இந்த அரிசி மாவு கன்சிஸ்டன்சி இது பண்ணி தான் தண்ணி நம்ம சேர்க்கணும். அப்போ நீங்கள் பார்த்து அது சேர்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இந்த பதம் வர வரைக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்ம இதை இடியப்ப குடலில் சேர்த்து நம்ம இடியப்பத்தை புளிஞ்சிடலாம். இப்போ நாங்கள் இது இந்த தட்டில் தான் வைக்க போகிறோம். இதில் இப்போ நாங்கள் கீழே துருவின தேங்காய் சேர்த்துருக்கோம். கீழே தேங்காய் சேர்த்துட்டு இப்போ நம்ம மேலே இப்போ இடியப்பம் நாங்கள் வந்து சின்ன அச்சில் தான் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை புளிஞ்சிடலாம் மாவு சேர்த்து. இப்போ புளிஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டீம் பண்ண வச்சிடலாம். பாத்திரத்தில் நம்ம தண்ணி சூடு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டீம் பண்ண வச்சிடலாம். இந்த டைமில் கடலை வெந்துருச்சு. இப்போ நம்ம கடலை கறி பண்ணிடலாம். அதுக்கு இன்னொரு கடாயில் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இப்போ இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிச்சதும் 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இப்போ நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம 1 தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் இப்போ நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் இப்போ நம்ம நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் வேக வச்சு வச்சுருங்க கடலையை அந்த தண்ணியோடு சேர்த்து இப்போ நம்ம உள்ளே ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் தேங்காவை அரைச்சிடுத்துருந்தோம். ஸோ அதையும் சேர்த்து நீங்கள் எவ்வளோக்குள்ளே இந்த இது வந்து தண்ணியை வேணுமோ நீங்கள் அந்த டைமில் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம். ஊற்றி இப்போ நம்ம இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இது ஒரு கொதி வரட்டும் இருக்கட்டும். இந்த டைமில் இப்போ இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சாஃப்டான இடியாப்பம். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். குழம்பு கொதி வந்து காஞ்சதும் இப்போ நம்ம இதில் மல்லியில் தூவி இறக்கிடலாம். இவ்வளோதான், கடலைக்கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூடாக சாஃப்டாக இருக்கிற இடியாப்பத்து கூட இந்த கடலைக்கறி ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.